அரசியல் சினிமா விளையாட்டு அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவறக்கம் செய்யுங்கள் உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது செந்தமிழன் சீமானவர்களை பற்றி அப்படி சீமானிடம் அப்படி என்ன சிறப்பு கேட்டா இளைஞர்களால் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு அன்று பிறந்திருக்கிறார் எட்டாம் நம்பர்ல பிறந்தவர்கள் எல்லாம் தன் கொள்கையில் பிடிமானமாக இருப்பவர்கள் தமிழ்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் வரும் ரெண்டாவது விஷயம் சீமான்னு சொன்னா ரொம்ப சந்தோஷம் வரும் ஏன்னா இது ரெண்டும் ஒண்ணுதான் மூணுல குரு உச்சம் நான்கள செவ்வா சந்திரன் இந்த செவ்வா சந்திரன் சேர்ந்திருந்தா சீமானிசத்தை இவ்வுலகம் பார்க்கும் தமிழர்களுக்கு அடுத்த தலைவர் என்று சொன்னால் நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவனுக்கு மட்டும்தான் இது போன்ற வணக்கம் சாமிஜி வணக்கம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனி பேச்ச ராகவே நமகா உலகங்களும் என் ரசிகர்கள் அனைவருக்கும் வணக்கம் சுவாமிஜி இன்னைக்கு யாரை பத்தி நம்ம பார்க்க போறோம் செந்தமிழன் சீமானவர்களை பற்றி தமிழன தலைவர் என்று சொல்லலாம் எங்களின் நன்மைப்பர் வழிகாட்டி என்றெல்லாம் சொல்லலாம் எங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே எட்டு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு அன்று பிறந்திருக்கிறார் பார்த்தீங்கன்னா ரிஷபலக்னத்துக்காரர் இந்த எட்டாம் நம்பருங்கிறத உயர்ந்த ஒரு நம்பர் மதிப்பின் மிகு பிரதமர் அவர்கள் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் எட்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் தந்தை பெரியார் அவர்கள் எட்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் திரு சீமான்வர்கள் எட்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் இப்படி எட்டாம் நம்பரில் பிறந்தவர்கள் எல்லாம் தன் கொள்கையில் பிடிமானமாக இருப்பவர்கள் இந்த கொள்கைக்காக தன் வாழ்க்கை தன்னுடைய சொந்த வாழ்க்கையை தியாகித்துவிட்டு மக்களுக்காக வாழ்பவர்கள் இப்போது அப்படி சீமானிடம் அப்படி என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டால் இளைஞர்களால் பெரிதும் விரும்பப்படுபவர்கள் இன்றைக்கி நீங்கள் இணையதளம் எடுத்தீங்கன்னா சீமானிசம்னு சொல்லிட்டு தான் இவரை பேச்செல்லாம் நான் ரசிச்சிருக்கேன் இவர் மாதிரி பேசுகிறதுக்கெலாம் அவர் சொல்லுவார் டூ ஜி த்ரீ ஜி ஃபோர் ஜிலாம் பேசலாம் முதல்ல கஞ்சி வேணுயா அந்த மாதிரி சொல்லுவார் இவருடைய பேச்சுகள்லாம் வந்து உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசிடுவேன் நான் சரியாக தானே பேசணும்னு அடிக்கடி சொல்லுவார் அது இவர் பேசும்போதெல்லாம் எனக்கு அது ஞாபகம் வரும் இவர் மலையாளிகள் என்று மலையாள தாயின் மைந்தன் என்று சொல்லியிருக்கார் எனக்கு இவர் சொன்னது அந்த வார்த்தை தான் ஞாபகம் வரும் உனக்கு என்னப்பா நீ என்ன வேணால் பேசிடுவே நான் கரெக்டாக தானே பேசி என்று த இவர் சொல்லுவார் இவர் தாய் அண்ணம்மாள் என்று பெயர் வீர மரக்குல தமிழச்சி பெற்றவர் இவருடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹிந்துவிசம் அப்படிங்கிறத ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக மக்களிடையே கொண்டு செலுத்துகிறாங்க இவர் வந்து தமிழர்கள் பாணியில் போ தமிழர்களுடைய கலாச்சாரம் என்னவென்றால் நீத்தார் பெருமை இறந்தவர்களை வணங்குதல் என்பது தான் தமிழர்களுடைய சிறப்பாக இருந்தது அவ்வகையில் நம்ம எகிப்தருடைய கிளிமாஞ்சாரோ நான் போனீங்கன்னா அங்கே இறந்தவர்களை தான் வந்து வழிபடுவார் நம்மகிட்டருந்து போனவங்க தான் எகிப்தெல்லாம் நம்ம அந்த நீங்கள் ரொம்ப போனீங்கன்னால் லெமூரியாலாம் போனீங்கன்னா காண்டவனம் கான்செப்ட்லாம் போனீங்கன்னா நம்மலாம் ஒன்றா இருந்தவங்க தான் நியாண்டதைகள் மனிதனில் ஆரம்பித்து ஆதி யோமோ மனிதன் வந்து பிறந்த கதையெல்லாம் போனீங்கன்னா அந்த லெமூரியா கண்டத்தில் தான் வந்து நம்ம ஆதி மனிதன் தோன்றியதெல்லாம் ஆதி மனிதன் லெமூரியாவில் தோன்றிய முதல் மனிதன் தமிழன் தான் அப்படிப்பட்ட இந்த தமிழன் தரணியை ஆள பிறந்தவன் தமிழ்நாட்டே ஆளக்கூடாதா என்ற அழகிய கருத்தியலை முன்வைப்பவர் இவர்களுக்கு இவர் அதாவது நாம் தமிழர் பிள்ளைகளுக்கு எதை சொன்னால் சந்தோஷம் வரும் தெரியுமா இரண்டு பேர்களை சொன்னால் சந்தோஷம் வரும் ஒன்று தமிழ்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வரும் ரெண்டாவது விஷயம் சீமான்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷம் வரும் ஏன்னா இது ரெண்டும் ஒன்று தான் அப்படி ஒரு அடையாளத்தை பெற்றவர் நமது அண்ணன் சீமான் என்று சொல்வதை நான் மகிழ்கிறேன் வீரத்தமிழர் முன்னணி என்று சொல்லி ஒரு அமைப்பு ஏற்படுத்தி அதன் மூலம் உண்மையான நிஜமான தமிழர் வழிபாட்டை மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க வருட வருடம் தைப்பூசம் கொண்டாடுவார் அந்த வேலின் பெருமை இந்த ராவண பாட்டன் சூரசமாரம் பண்ணுறதை பற்றி கிண்டல் பண்ணுவார் என்ன இவ்வளோ தைரியம் இருந்தால் அவ்வளோ விலகி நின்று வேலை எடுத்து போகிறீங்க பக்கத்தில் வாடா என்று சொல்லி இவருடைய பேச்செல்லாம் நான் ரொம்ப ரசிச்சிருக்கேன் இப்போ சீமானவர்கள் ஆலயங்களில் த தமிழில் தான் மந்திரம் சொல்லணுன்றத உறுதியாக இருக்கார் அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சந்தோஷப்படுறேன் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது இதை நான் வந்து ஒரு சரித்திர நிகழ்வாக பார்க்குறேன் நமது மதிப்பின் மீது முதல்வர் அவர்கள் இச்சட்டத்தை இயற்றிய பின்பு மிகவும் அகமகிழ்ந்து அதை முன்மொழிந்தார் திரு சீமானவர்கள் இதை வரவேற்றார் இந்த ஆலயங்களில் தமிழில் அர்ச்சனை செய்வதை வந்து இவர் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கார் இப்போது வந்து இவர் இந்த விஷயம்னு கிடையாது நிறைய விஷயம் அவர் சொல்லிகிட்டு இருக்கிறதா தான் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து விவசாயத்தை வந்து இதாக செய்யணும் கவர்மெண்ட் ஜாப்பாக பண்ணணும்னு ரொம்ப நாளாக சொல்கிறார் ஆடு மாடு மேய்ப்பதை வந்து இது மாதிரி அரசாங்க வேலையாக செய்யணுங்கிறதையும் ரொம்ப நாளாக சொல்கிறார் சுற்றுச்சூழல் மேலே இது வேணும் அக்கறை வேணும் அதில் வந்து பறவைகள் விலங்குகள் இதெல்லாம் கூட தான் இந்த மண்ணில் பிறந்திருக்கு நம்ம மட்டும்தான் பிறக்கலைங்கிறதுல அவர் ரொம்ப நாளாக சொல்கிறார் இப்படி இவர் ரொம்ப நாளாக சொல்கிற ஒரு விஷயத்தில் ஒரு விஷயம் தான் தமிழில் ரச்சனை செய்வது என்ற ஒரு விஷயம் இது ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த தமிழ் எண்ண இருக்கிற ஆளே அவள் வந்து ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு ஆள் தமிழ் என்ன வித்தியாசமான ஆளா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அது ஏன் அப்படி சொல்கிறேன்னா களப்பிரர் காலத்தில் வந்து தமிழ் வந்து இருட்டடிப்பு செய்து சமஸ்கிருதம் அரியணையில் ஏறிய போது அப்போது தமிழ் தனக்கான ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கும் ஒவ்வொரு நூற்றாண்டுக்கும் அவர்கள் தோளில் ஏறி அப்படியே நடக்கும் இது வந்து தமிழனுடைய தமிழுடைய தன்மை கிருஷ்ண தேவராயர் காலத்தில் நீங்கள் வந்து குற்றால குறவஞ்சி அந்த பீரியடெல்லாம் கூட நீங்கள் இன்னும் டெப்தா போனீங்கன்னா கூட சமணர்கள் காலத்தில் நீங்கள் இன்னும் எப்படிலாம் தமிழ் தன்மை சமய இலக்கியங்கள் மூலியமாக அல்லது வந்து சைவ பாடல்கள் மூலியமாக போட்டி இலக்கியங்கள் நம்ம சொல்கிறோம் இப்போ ஒரு நாலாயிரம் திவ்ய பிரபந்தோம்னா ஒரு ஒரு திருவாசகம் ஒரு ஒரு தேவாரம் மாற்றி மாற்றி சைவம் போய் சண்டையில் வளர்ந்தது எதுனா தமிழ் இலக்கியம்தான் அப்படியே இப்படி தமிழ் எப்படியாவது தன்னை வந்து எப்பயுமே காத்து கொள்ளும் தனக்காக ஒரு பெருமகனாரை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் அது அறிஞரவாக இருக்கலாம் இருக்கலாம் கலைஞராக இருக்கலாம் அல்லது என்னவா வேணால் வச்சுக்கோ தமிழ் தனக்கானவர்களை தேர்ந்தெடுத்துக்கொள்ளும் அது ஒரு மொழிப்போர் தியாகிகள் வரிசையை பார்த்திங்கன்னா தெரியும் உலங்கூர்தி அப்படிம்பாரு உலங்குருதியா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இவருடைய ஸ்பீச்செலாம் பார்த்தீங்கன்னா ஒன்னொன்றுக்கும் ஒரு தமிழ் வார்த்தை சொல்லுவார் அந்த தமிழ் வார்த்தையை போதெல்லாம் இவர் கிண்டல் பண்ணுவார் ஏன் தமிழில் பேர் வைக்க முடியாது என்று சொல்வார் ஒவ்வொரு விஷயத்துக்கு இவர் அணுகிற விதமே வேறு முறையே வேறு விவசாயிகள் உயர்ந்தவர்கள் என்று சொல்கிற மாதிரி ஒரு சித்தாந்தம் சொல்லுவார் ஒரு பெரியவர் ஒருத்தர் பேசியிருந்தார் எந்த இது வந்து சாதி பெரியது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார் அப்போ கூட தானே விதைத்து தானே உழைத்து தானே இது பண்ணுறவன் தான் பெரியவனுங்கிற மாதிரி தத்துவங்கள்லாம் உடையவர் சீமானின் பெருமை என்று சொன்னால் அது நம் தமிழ் இனத்தின் பெருமை என்று சொல்லலாம் இவருடைய ஜாதகம் பார்த்தேன்னா இவருக்கு வந்து உத்தர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் சிம்ம ராசி ரிஷப லக்னம் லக்னத்தில் மாந்திரிகர் மூணில் குரு உச்சம் நான்கில் செவ்வா சந்திரன் இந்த செவ்வா சந்திரன் சேர்ந்திருந்தா சந்திரமங்கல யோகம்னு பேர் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களுக்கு இதே ஜாதகம் நான் சொல்லியிருந்தேன் சந்திரமங்கல யோகம் இந்த சந்திரமங்கல யோகம் உடையவர்கள் வந்து நாட்டை ஆள பிறந்தவர்கள் அப்படி கட்ஸ் உடையவங்க சந்திரமங்கல யோகம் ஐந்து ஆறில் சூரியன் நீச்சமருகர் ஆட்சி பெற்ற சுக்கரனோட கேதுவோட ஸோ இந்த ஆறாம் இடத்துல வந்து ஆறுக்குடைய இந்த சுக்கரன் வந்து ஆட்சி என்பது வந்து பகைவர்களை வெல்லும் தன்மையை காட்டுகிறது இவர்களுக்கு எத்தனை எதிரி வந்தாலும் பத்தாது இன்னும் இன்னும் வாங்கினாங்க விடுவேன் அந்த மாதிரி அடுத்து ஏழில் புதன் எட்டு ஒம்பது பத்தில் சனி யாருக்கெல்லாம் பத்தாம் இடத்தில் சனி இப்படி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறாரோ இவருக்கு கும்பத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது வந்து என்ன அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாட்டை ஆளக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாபெரும் தலைவனுக்கு மட்டும்தான் இது போன்ற பத்தில் சனி ஆட்சி பெறுவது பத்தாம் இடத்தோட சனி சம்பந்தம் பெறுவது இது பத்தை இந்த மாதிரிலாம் பத்தோட சம்பந்தம் ஏற்பட்டால் அவங்க என்ன ஏற்பா தலைவர் ஆகிவிடுவார்கள் அட்லீஸ்ட் நம்ம லெவலில் சாதாரண நம்மளை போன்ற மனு ஒரு குடிமக்கள் லெவலில் பார்த்திங்கன்னா இவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபடுபவர்களாக இருப்பார்கள் ஸோ இவர் மாதிரி தலைவர்கள்லாம் ஆட்சி பெற்ற சனி அமைப்புடையவர்களாக இருப்பார்கள் இந்த சந்திரமங்கல யோகம் மட்டும் கிடையாது இந்த ஆட்சி பெற்ற சனியும் கூடவே வைத்திருப்பதால் ஆறாம் இடத்தில் இத்தனை கிரகங்கள் இருப்பதால் உச்சம் பெற்ற குரு இருப்பதால் உச்சம் பெற்ற குரு என்ன பண்ணுறாருனா ஐந்தாம் பார்வையாக புதனை பார்க்குறார் அந்த கு புதன் வந்து யோகாதிபதி அதை பார்த்து விடுகிறார் ஏழாம் பார்வையாக ஒன்பதை பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாக பதினொன்று பார்க்குறார் அதனால் இப்பொழுது வலுவாக மூன்றாம் அணியாய் திரண்ட திரண்ட வளர்ந்த உறுதியான ஆளப்போகிற வழிநடத்த போகிற அப்படி என்ன வேணால் சொல்லிக்கிறான் அப்படி இந்த மூன்றாம் அணி என்பது அடுத்த முதன்மை ஆகும் சீக்கிரமே சீமானிசத்தை இவ்வுலகம் பார்க்கும் தமிழர்களுக்கு அடுத்த தலைவர் என்று சொன்னால் திரு சீமானவர்களை நாம் தாராளமாய் சொல்லலாம் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் நம்பர் அப்படின்னாலே ஒரு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் ஓப்பனிங் கொடுத்துருந்ததே அதுதான் இந்த எட்டுங்கிறதே ஒரு வித்தியாசமான ஒரு நம்பர் அஷ்டம குரு அஷ்டம சனி நம்ம சந்திராஷ்டமோ எதுவுமே இந்த எட்டை பார்த்து பயப்படுவோம் ஏன்னா எட்டுனா சனியினுடைய நண்பர் ஷார்ட் ஷார்ட் சனி பகவான் தான் அந்த எட்டு இந்த எட்டாம் நம்பர்காரர்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் எப்பயுமே நம்ம காஞ்ச மரம் தான் வந்து கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க எப்பயுமே வந்து காய்த்த மரம் தான் வந்து கல்லடிப்படும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு தான் எப்பயுமே சிக்கல்களும் கூடவே வரும் இந்த எட்டை பார்த்து நம்ம ஏன் இவ்வளோ பயப்படுறோம் என்றால் அந்த கொள்கை உறுதி அதுதான் இந்த எட்டு இவருடைய சிறப்பும் அதுதான் இவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து இவர் ஒரு முடிவு பண்ணுறாருனா அந்த முடிவுலேருந்து பின்வாங்கி இவருக்கு பழக்கமே இருக்காது காரணம் என்னென்னா இவருக்கு அவ்வளவு பலமாக செவ்வாயும் சந்திரனும் சேர்ந்திருக்கிறார்கள் மூன்றாம் இடத்தில் குரு உச்சம் பெற்ற மறந்திருக்கிறார் தான் அவருடைய பெரிய சுபத்துவமான ஒரு தன்மை இதில் ஆறாம் வீட்டில் வந்து சுக்கரன் சூரியன் கேதுலாம் இருக்கிறது அசாத்தியமான இவருக்கு வந்து ஒரு வலிமையை மேலும் பெற்று தருகிறது அவரை பற்றி வந்து நிறைய பாசிட்டிவ் இருந்தாலும் சர்ச்சைகள் சில சர்ச்சைகள் அவரை பற்றி வந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க எப்பயுமே வரதான் செய்யும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆறாம் வீட்டில் வந்து சுக்கரன் சூரியன் கேது மூணு பேர் இருந்தாங்கன்னா அதாவது ஆறாம் இடம்னு சொல்லப்படுறது ரொம்ப சென்சிட்டிவ் ரன ரோக சத்துருஸ்தானம்னு சொல்லுவாங்க அந்த அந்தக்குரிய அதிபதியாகப்பட்ட சுக்கரனே ஆட்சி பெற்ற மறந்துருக்கிறான் அப்போது வம்பு வழக்கில் அவருக்கு பிரச்சனையே இருக்காது இதில் ஒருத்தர் வந்து நம்ம வந்து இவங்க இவருடைய கேரக்டரை பற்றி அல்லது வந்து இவர் வந்து சர்ச்சைகள் பற்றிலாம் நிறையா சொல்கிறாங்க இது ஏன் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி சனி நேரமையாக இருக்கிறதுனால சனி ஆட்சி பெற்ற ஒரே ஒருவன் நம்மளே இருக்கிறார் அவர் நம் இயற்கை வளங்களை பற்றி போதிக்கிறார் நம்ம பண்ணுற தப்பை திட்டார் ஆத்துமனில் அல்லாதங்கிறார் தண்ணீரை திருடாதங்கிறார் அவர் வந்து ஆடு மாடு மேய் செத்து போயிட்டுருக்கு அது வந்து உழவு செத்து போயிட்டுருக்கு ஆடு மாடு மேய்ங்கிங்கிறார் இவரை பார்க்கும்போது சர்ச்சை வரதான செய்யும் இவருடைய கருத்துக்கள் எல்லாம் கார்பரேட்டுக்கு எதிராக இருக்குது இவருடைய கருத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்றைய அரசியலுக்கு எதிராக இருக்குது திடீர்னு வரீங்க ஒரு ஹீரோவாக இருக்கீங்க இப்படி கையை காமிச்சிட்டா நான் உங்களுக்கு ஓட்டு போடுவேன் நீங்கள் சொல்கிறீங்களே இது எங்கள் இனத்தினுடைய மானத்திற்கு அசிங்கமான விஷயம்னு சொல்கிறார் தைரியமாக சொல்கிறார் எங்கள் இனத்தின் மானத்திற்கு அசிங்கமான விஷயம் என்ன அதனால் அவருக்கு சர்ச்சை வேறு என்ன செய்யும் இதில் யாராவது இல்லை பெண்களை விட்டு இவர் மேலே அவதூறு பரப்பி விடுறது அல்லது இல்லைன்னா இவர் மலையாள தாய்க்கு பிறந்தாருன்னு சொல்கிறது இது போன்ற எதாவது ஒரு வேலையை கிளப்பி விடுறது வேறு வேலையில் இல்லை இப்போது அவங்களுக்கு அவங்க எந்த பதவியிலையும் இல்லை நான் எந்த சாரணர் தேர்தலை பற்றியும் பேசலை அவர் வந்து எந்த வேலையில் என்ன எந்த பதவியிலும் இல்லை அப்படிங்கும் போது எதையாவது சொல்லி ஒரு சர்ச்சை பண்ணி விடுறது ஒரு சொல்கிற மாதிரி உனக்கு என்னப்பான்னு என்ன வேணால் சொல்லிடுவேன் நான் நான் சரியா தானே பேசியாகணுங்கிற மாதிரி நானும் அப்படி தான் சொல்கிறேன் நான் சரியாக தானே பேசியாகணும் அதனால் இவர் வந்து சர்ச்சைகளில் சிக்கிக்கொள்வது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது சாதாரண விஷயந்தான் இவர் எந்தெந்த விஷயத்தெல்லாம் கூட வச்சுக்கணும் எந்தெந்த விஷயத்தெல்லாம் தவிர்க்கணும் சாமிஜி எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து பெரும்பாலும் அண்ணன் சீமானவர்கள் நான் சொல்வதை கேட்பாரான்னு தெரில பட் ஆனால் இதை அவர் காது கேட்டுன்னா சந்தோஷம் இவர் வந்து பாக்யாதிபதியாக சொல்லப்படுறது வந்து என்ன தான் நம்ம வந்து சனின்னு வச்சுக்கிட்டாலும் இவருக்கு யோகாதிபதியாக சொல்லப்படுவர் வந்து இவருக்கு வந்து புதன் இவர் வந்து பச்சை கலர் துண்டு கட்டிக்குவார் இவர் வந்து விவசாய நிலைநாட்ட தமிழர்கள் அந்த வேல் முருகனை பற்றி சொல்கிறதுக்காக அந்த பச்சை கலர் துண்டு அந்த பச்சையை அதிகம் பயன்படுத்துவது இவருக்கு நல்லது ஏன்னா ஐந்து கூடிய அவர் தான் அந்த புதனை குரு பார்க்குறார் அதனால் பச்சை அதிகம் பயன்படுத்தலாம் இவருக்கு தெரிஞ்சோ தெரியாமையோ எப்படி அந்த விவசாய சின்னம் வந்தது அதெல்லாம் காரணம் என்னென்னா செழுமைக்கு காரணமான பச்சைக்கு காரணமான புதன் இவருக்கு ஐந்தாம் யோகாதிபதியாக இருப்பதால் தான் அது வந்து சேர்ந்திருக்கிறது அதனால் இவர் பெரும்பாலும் அந்த விவசாயத்தை பற்றியே நிறைய முன்னிறுத்தணும் விவசாயத்தை பற்றி நிறைய விவசாயிகளுக்கான திட்டங்கள் அது போன்ற நிறையா இவர் வந்து இன்னும் இயற்கை வளங்களை கா சார்ந்த அறிவிப்புகளை திட்டங்களை இவர் வந்து முன்னெடுக்கணும் அதான் இவர் கூட வச்சுக்க வேண்டிய விஷயம் ரெண்டாவது இவர் கூட வச்சுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் இந்த புதன்கிறது தான் தமிழ் புதன்னாலே தான் கிரகங்களில் புதன் வந்து தமிழ் மொழி பேசுபவர் என்று சாஸ்திரம் சொல்கிறது அந்த கிரகங்களில் பு புதன் வந்து வித்யாகாரகன் என்று சொல்லப்படும் பேச்சு கதிபதி பேச்சாற்றர் அப்படி ரெண்டு குடையவனாகவே புதன் ஆனதால் தான் இவர் இப்படி பேசுகிறார் இவர் கூட பேசுகிறதுக்கு இங்கே யாரும் இல்லை அந்த புதனை வந்து குரு வந்து ஐந்தாம் பேர் ரூபாயாக பார்த்துடுறார் ஸோ இவர் வந்து நிறையா பச்சை மட்டுமல்ல புதன் கிழமைகளில் எதையும் தொடங்கினாலும் இவருக்கு நல்லது அல்லது இவர் வந்து ஐந்தாம் நம்பர் ஏழாம் நம்பரில் தொடங்கலாம் ஐந்தில் தொடங்குறது பெஸ்ட்டு எந்த ஒரு காரியத்தை இவர் தொடங்கினாலும் பெரும்பாலும் அண்ணன் வந்து கருப்பு சட்டை தான் அவர் போட்டிருப்பார் அந்த கருப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக என்ன ஒரு சிகப்பு சட்டைகளையும் பச்சை சட்டைகளையும் இவர் போடுவது இவருக்கு பெஸ்ட்டு இவருடைய ஒவ்வொரு நேரம் ஒன்பதாம் நம்பரில் இவர் தொடங்கினார்னா இந்த செயலையும் ஒன்பதாம் நம்பரில் அஞ்சு மாதிரியே ஒம்பதில் தொடங்கினாலும் இவருக்கு ரொம்ப நல்லது இவர் தவிர்க்க வேண்டிய எண் வந்து இரண்டாம் நம்பர் இரண்டில் வந்து இவர் எதுவுமே செய்யக்கூடாது வெண்மை ஆடைகளை இவர் தவிர்க்கணும் இந்த ரெண்டாம் நம்பர்காரங்களுக்கு எட்டாம் நம்பர் செட்டே ஆகாது ஸோ அந்த எட்டு வந்தவங்களுக்கு இந்த ரெண்டாம் நம்பர்னு சொல்லக்கூடிய அந்த வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு அது வந்து இவர் தவிர்க்க பயங்கரமாக தவிர்க்கணும் போடவே கூடாது வெள்ளை அதே மாதிரி திங்கக்கிழமைகளை இவர் தவிர்க்கணும் பதினொன்றாம் தேதி இருபதாம் தேதி ஜீரோ ரெண்டு இந்த தேதிகள்லாம் இவர் தவிர்க்கணும் இதெல்லாம் பண்ணார்ன்னா ஒரு அசாத்திய வெற்றி அடைவர் சீமானவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு வருடம் வருடம் எப்படி இருக்கும் இந்த இரண்டு வந்து மக்கள் மனதில் நினைக்கிற அளவுக்கு சில இயற்கை விஷயங்கள் ஏற்படும் இவர் ஒரு சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுவார் இந்த வருடத்தினுடைய இறுதியில் இவர் வந்து சிம்மராசிக்காரர் என்பதால் இவருக்கு ஆறில் சனி ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் ஏழில் குரு ஏழில் குருங்கிறதுனால இவருடைய விவசாய தத்துவ கொள்கைகள் சுற்றுப்புற சூழியல் சார்ந்த தத்துவ கொள்கைகள் மக்களால் பெரிதும் விரும்பப்படும் இந்த இரண்டு வருடத்தில் ஒரு அரசியல் சக்தியின் ஒரு முக்கியமான அசைக்க முடியாத பலமாக இவர் இருப்பார் இவருக்கு ஒரு பெரிய சேலஞ்சு இந்த வருடத்தினுடைய இறுதியில் வரும் அது நடக்கும்போது நான் சொல்றேன் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க சுவாமிஜி ரொம்ப நன்றி நன்றி நான் ஏன் இத்தனை தூரம் சீமானவர்கள் ஜாதகத்துக்காக மடக்கிட வேண்டும் ஓடி வந்து ஒரு பேட்டி வந்தவுடன் அடுத்த பேட்டிக்காக பேச வேண்டும் என்றால் நான் இவரை நேசிப்பவன் இவர் தமிழ் சார்ந்த இவருடைய கருத்துக்களை வாசிப்பவன் தமிழர் நிலத்தில் யார் வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் ஆனால் தமிழர் நிலத்தை தமிழர்தான் ஆள வேண்டும் என்ற இவருடைய கொள்கைகளின் ரசிகன் நான் உலகமெங்கும் இவருடைய தம்பிகள் இவர் மீது கொண்ட அன்பை நான் நேரில் பார்த்தவன் இவர் போன்ற ஒரு ஆளுமை நமக்கு வர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பவன் யாமறிந்த மொழிகளிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று அன்று பாரதி சொன்னான் நான் அவரை பார்த்ததில்லை நான் ஒன்றே ஒன்று சொல்றேன் யாமறிந்த தலைவர்களிலே இவர் போர் ஒரு தலைவரை நான் பார்த்ததில்லை என்று நான் தைரியமாக சொல்ல முடியும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அது இந்து திரிப்பு விஷயமாகட்டும் அல்லது வந்து தமிழ் வழிபாடாகட்டும் அல்லது பெரியாரை போற்றும் விஷயமாகட்டும் அல்லது எந்த ஒரு விஷயமாகட்டும் தமிழுக்கு என்று ஒரு குரல் வந்தால் அதில் முன் நின்றிருப்பவர் அவர் மட்டும்தான் நாம் தமிழர் என்று சொல்லி இவர் இவர் பிள்ளைகளுக்கு நான் வந்து பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன் ஒரு ஒரு சுவாமிஜியாக ஒரு குருவாக ஒரு ஜோதிடராக என் வாழ்க்கை நான் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அவ்வப்போது இவருடைய பேச்சை கேட்டு நான் சிலிர்த்ததுண்டு இந்த நிலம் இந்த மொழி இந்த இனம் இது அடுத்த படிக்கு செல்ல வேண்டுமென்றால் சீமானின் ஜாதகம் மெய்ப்பட வேண்டும் கனவு மெய்ப்பட வேண்டும் மாதிரி சொல்கிறேன் இவர் ஜாதகத்தில் இருக்கும் கிரகங்களை ஜெயிக்க வையுங்கள் இவரை ஜெயிக்க வையுங்கள் நாமெல்லாம் ஜெயித்தது போல்தான் அது இதில் ஒரு நகைப்புக்குரிய ஒரு விஷயம் என்னென்னா எந்த பேட்டி நான் கொடுத்தாலும் ஒன்று நான் டிஎம்கேன்றாங்க அல்லது நீங்கள் அந்த கட்சியாக இந்த கட்சியாக நீங்கள் நாம் தமிழாக அதான் சொல்கிறாங்க நான் ஒரு ஜோதிடன் அவ்வளோதாங்க நான் ஒரு சன்னியாசி நான் ஒரு குரு நான் வந்து இதை பற்றி உங்களுக்கு மக்களிடம் அவருடைய ஜாதகம் எப்படி இருக்குன்னு சொல்ல வந்த ஒரு ஆள் அவ்வளோதான் நான் எந்த கட்சியை சார்ந்தவனும் அல்ல இவர் கருத்துக்களின்பால் ஈர்ப்பு கொண்டவன் இந்த பேட்டியோ என்னுடைய கருத்துக்களோ முழுக்க முழுக்க உள்ளுணர்வின் அடிப்படையிலும் ஜோதிடத்தின் அடிப்படையிலும் தான் வெளிவந்த கருத்துக்களை தவிர யாரையும் புண்படுத்துவது என் நோக்கமல்ல மீண்டும் சந்திப்போம் நன்றி இன்னும் அஞ்சு நாள் ஆதன் சினிமா பகல் பன்னிரண்டு மணிக்கு படாபாஸ்